2023 வெளியான முதல் தமிழ் திரைப்படம் குஷியான பெண்கள். 2023 வெளியான முதல் தமிழ் திரைப்படமான வீத்ரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். விஷ்ணு பிரபு தயாரிப்பிலும் அமுதவாணன் இயக்கத்திலும் வீத்ரி திரைப்படம் இன்று தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெளியானது. இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகை வரலட்சுமி சரத்குமார் நடித்திருந்தார். குறிப்பாக 2023 வெளியாகும் முதல் தமிழ் திரைப்படம் இதுவாகும். அமுதவாணன் இயக்கிய வீத்ரி அப்பாவி பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததாக நம்பப்படும் 5 இளைஞர்களை என்கவுண்டரில் சுடப்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த திரைப்படம் அமைந்துள்ளது. திரைக்கு வந்த முதல் நாளே கோவை புரூக்வில் மாலில் உள்ள திரையரங்கங்களில் வீத்ரி திரைப்படத்தை பார்க்க பெண்கள் குவிந்தனர். இந்த திரைப்படத்தை பார்க்க வந்த பெண்கள் கூறுகையில், இந்த சமூகத்தில் பெண்கள் எப்படி தைரியமாக வாழ வேண்டும் என்றும், தங்களுக்கு நடக்கும் துயரங்கள், அதற்கு கிடைக்கும் தண்டனைகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தி பெண்களுக்கு தைரியத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தனர். இந்த படம் பார்த்திருக்கேன், இந்த படம் எப்படிங்க இருக்கு, எப்படி உங்க கருத்து என்ன சொல்றீங்க? ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இந்த மெசேஜ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பட் அதை எடுத்துட்டு போன விதம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. உண்மையாமே பார்த்து ரசிச்ச எல்லாரும் உண்மையாமே அதை என்ன சொல்றது, அழுகிற லெவலுக்கு ஆயிடுச்சு. அந்த லெவலுக்கு இதன் மூலம் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, எப்போவுமே வந்து ஒரு விதம் பார்த்தா கவர்மெண்ட்டு நமக்கு எப்போவும் சேஃப்டி தான், அதுவும் நம்ம கவர்மெண்ட் உண்மையாலுமே சேஃப்டி தான். பட் அதையும் மீறி சில பாதுகாப்புகள் நமக்கு கண்டிப்பாக அவசியம்தான். அதுக்கு பேரண்ட்ஸும் ஒரு வகையில் இருக்கணும், வெளியே இருக்கவங்களும். நமக்கு ஒவ்வொரு பர்சன்ஸும் பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணை பார்க்குறதா இருக்கட்டும், பையனை பார்க்குறதா இருக்கட்டும், தன்னோட கூட பிறந்தவங்களாம் நினச்சிட்டாங்கன்னா எந்த விஷயமே தவறுகள் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே நாங்களாம் பெண் குழந்தைங்கள வச்சுருக்கனால எல்லாருக்குமே ஒரு விஷயம் கண்டிப்பாக அந்த மெசேஜ் வந்து யூஸ்ஃபுல் தான். பட் இருந்தாலும் மனசு ரொம்ப டச்சாக இருக்குது. பெண்களுக்கு எந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி எப்படி சொல்கிறீங்க? பெண்கள் பாதுகாப்புங்கிறது நார்மலாகவே ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்க வேண்டிய விஷயந்தான். என்ன தனிப்பட்ட முறையில் வெளியே போகிறது கொஞ்சம் தவிர்த்துருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கையிலையும் அந்த பாதுகாப்பு நம்ம எப்போவுமே வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம மனசு நம்ம அதுதான் காரணம். நம்ம ஒரு இடத்துக்கு தனியாக ட்ராவல் பண்ணுறப்ப தான் இல்லாத பிரச்சனைகள் வருது. எப்பவும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சேஃப்டி ஜோனில் இருந்தோம்னா கண்டிப்பாக பாதுகாப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேடம் படம் எப்படி இருக்கு? மேடம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்குமா? படம் எப்படி இருக்கு? எப்படி பெண்களை பத்தி சொல்லவா எப்படி சொல்றீங்க? எப்படி பாக்குறீங்க பெண்களுக்கு வந்து கொடுமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி பெண்ணுக்கான கொடுமை தாங்க இது வந்து எல்லாத்துக்காரும் தப்புறதுக்கு காரணம் இல்லாமல் அரசியல் பின்னாடி இருக்கு. தண்டனை கிடைக்கும்போது திடீர்னு அரசியல் வந்து அவங்க தடுக்குது குற்றம் பண்ணவங்க. எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு இருக்குது, எல்லாத்துக்கிட்டும் கவர்மெண்ட் டேக்ஸ் வாங்குது, ஆனால் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை மட்டும் யாருமே கிடைக்க மாட்டேன். எல்லா வழக்குகளும் நான் விரைந்து முடிக்கணும். எந்த வழக்கம் நாங்கள் இங்கே வீத்ரி மூவிக்கு வந்தோம். ப்ரூஃபிஸில் மூவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூவி சூப்பராக இருக்குது. மூவி காவியா வீத்ரி படத்துக்கு வந்தோம், சீரியஸாக அவேர்னஸ்க்காக சூப்பராக எடுத்திருக்காங்க. எனக்கே கண்ணு கலங்குச்சு படம் பார்க்கும்போது. வேற லெவல் மேம், எல்லாருமே வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. மூவி வேற லெவல் சூப்பர் சூப்பர் அல்டிமேட் சீன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. சீன்ஸ் செகண்ட் ஆஃப் வேற லெவல், செகண்ட் ஆஃப் வேற லெவல் அதை ஷூட் பண்ணது. நாங்களே ஷாக் ஆகிட்டு வந்த சீன். கிரைம் இல்லை, ஒரு அவேர்னஸ், பட் அந்த அவேர்னஸ் வந்து கிரைமாக பண்ணியிருக்காங்க. அவங்கள ஷூட் பண்ணது எல்லாம் தேங்க்யூ. 2023 முதல் முறையாக நாங்கள் பார்க்கக்கூடிய படம் இது, திரைப்படம் இது. இந்த படம் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு படமாக எங்களுக்கு தோணலை. எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்த விஷயம் மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா பாலியல் வன்கொடுமைன்றது பாதிக்கப்படுறது மோஸ்ட்லி பெண்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டுருந்துருக்குறோம். அந்த பாதிப்பினுடைய தாக்கம் எப்படின்னா, சென்ற காலகட்டத்தில்
பொள்ளாச்சி நடந்த பாலியல் வன்கொடுமை வந்து பெரிய அளவு இஷ்யூ ஆச்சு. அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்தாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த படம் வந்து எங்களை நினைவூட்டினது வந்து அதனுடைய காலகட்டத்தில் நாங்கள் போராடின போராட்டங்கள் தான். அந்த போராட்டத்துக்குடைய தீர்வுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு படத்தை கதையை வந்து அம்சமான கொண்டு வந்திருக்காங்க. அந்த கதையான்னு நினைக்கிறதுக்கு தோணலை. அமுதாவாணன் அவர்களுடைய அந்த திரைக்கதை வந்து உண்மையாலுமே அந்த இது வந்து எங்களுடைய ஃபீலிங், பெண்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனநிலையும் அதனுடைய தாக்கத்தையும் பெரிய அளவில் வெளிப்படுத்தியிருக்கு. இதுக்கு வந்து இந்த தயாரித்த நம்ம விஷ்ணு பிரபு சாருக்கு உண்மையாலுமே வந்து நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து சிஎம் வந்து எங்களுக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையினுடைய அந்த பிரச்சனைக்கு இப்போதைக்கு இந்த படத்துக்கு வந்ததுக்கப்புறம் நினைவூட்டல் மாதிரி இருக்குது. அந்த நினைவூட்டலுக்கு தீர்வு கண்டுபிடிச்சாருன்னா எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எங்களுடைய கோரிக்கையாக தாழ்மையான கோரிக்கையாகவும் இதை நாங்கள் முன்னிச்சு இந்த இடத்துல இந்த படத்தை வந்து பெரிய அளவில் நாங்கள் வந்து வரவேற்றிருக்கோம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு தீர்வை கொடுக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். உண்மை இது வந்து அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ வந்திருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து விழிப்புணர்வு தான். இது வந்து சும்மா விளையாட்டுக்கான எடுத்த படமாக அல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது 70% பார்த்திங்கன்னா ஆண்களால் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. என்னென்னா பெண்களை வந்து ஒரு காம பொருளாக மட்டும்தான் நினச்சிட்ருக்காங்க. பெண்கள் வந்து அதை தாண்டி ஒரு தாய்மை, ஒரு சகோதரி, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பெண்ணை பெண்ணுன்றது வந்து ஒரு புனிதன்றதுவாங்க. பூமாதேவிக்கு அடுத்ததாக இருக்கிறது பூமியில் பிறந்த பெண்கள் தான். அந்த பெண்கள் வந்து உங்களோட தாய்மையாக நினைங்க, உங்கள் கூட பிறப்பாக நினைங்க அப்படின்றத வந்து இவ்வளோ தூரத்துக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒன்று பிராஸ்டியூஸ் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க. அந்த மாதிரி தொழில்னா அது மாதிரி தொழில் இருக்கங்கிட்ட உங்களுக்கு ஆசை இருந்தால் போய்க்கங்க அப்படின்றதையும் இதில் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து நாங்களும் ஆமோதிக்கிறோம். அப்படி வேணும்னா நீங்கள் அது ஒரு தொழில் நடத்தக்கூடியவங்ககிட்ட தாராளமாக போங்க. ஆனால் எந்தவித சம்மந்தம் இல்லாமல் யாரும் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய வகையில் பெண்கள் சமுதாயத்தில் தைரியமான மனநிலையோடு நடமாடக்கூடிய வகையில் இந்த படம் திரைப்படம் விழிப்புணர்வை அதிகப்படுத்தி கொடுத்துருக்கின்றது எங்களுடைய கருத்து. இதை வரவேற்கிறோம். இது வந்து இப்போ இளம் தலைமுறையில் இருக்கக்கூடிய பெண்களும் சின்ன காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த படம் அவங்களுக்கு அதிகப்படியான விழிப்புணர்வை கொடுக்குன்றது உண்மையான ஒரு வெளிப்பாடு, நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது இந்த படம். ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். உண்மையாலுமே என்ன சொல்கிறது, பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லா விதமான சேஃப்டியும் அவசியம்தான். இது ஒரு ஜோன் எடுத்து இதில் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடக்குது நாட்டில். பட் எல்லா விதத்துக்கும் பெண்கள் தான் மெயினாக பாதிக்கப்படுறாங்க. ஆண்களுக்கு எந்த ப்ராப்ளம் நடந்தாலும் அது பெருசாக இஷ்யூ ஆகிறதில்ல, ஆனால் பெண்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய ப்ராப்ளங்கிறது இதை பார்த்தாலே தெரியும். உண்மையாலுமே எல்லாம் அழுதுட்டு வர மாதிரி தான் இருக்குது படம். அவ்வளோ டச்சிங்காக இருக்குது. பட் ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையாலுமே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண, இந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதை எடுத்துகிட்டு போன விதம் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அது அந்த ஃபீல் சொல்ல முடியல. நிச்சயமாக எல்லோரும் வந்து பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இந்த படத்தோட இது. ரொம்ப கதையை சொல்லிட்டு அப்புறம் படம் பார்க்கறதுக்கு எல்லாம் இதாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது பெண்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு உண்டான ஒரு இது தான், நிச்சயமாக ஒரு அவேர்னஸ் இது தான். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தொடர்ந்து பெண்களுக்கான படங்கள் வருது, இந்த படத்தை என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க? ஒரு பாதுகாப்பு தான் மெயினாக. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து 10 மணிக்கும் போகலாம், 12 மணிக்கும் போகலாங்கிற விஷயம் இருக்குது. பட் அதை எந்த இடத்துக்கு போகிறோங்கிற ஒரு விஷயந்தான். அதே நேரத்தில் எந்த மாதிரி சூழ்நிலை அமையுதுங்கிற விஷயந்தான் இதில் அமைஞ்சிருக்கு. இதுதான் உண்மையும் கூட. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த சூழ்நிலை நல்லபடியாக இருந்ததுன்னா சேஃப்டியாக வரலாம். ஏன்னா எல்லா ஆண்களையும் குறை சொல்ல முடியாது, எத்தனையோ நல்ல ஆண்கள் இருக்காங்க. பட் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு அவேர்னஸ் தான் இது இந்த படம் பார்க்குறப்ப.